ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வேர்க்கடலை பேடா. இதை வந்து எளிமையாக பண்ணலாம். அதாவது வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு இது கூட மில்க் பவுடர் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை பேடாக்கு தேவையான பொருட்கள் நம்ம 2 கப், அதாவது இந்த கப்பில் 2 கப் வேர்க்கடலை எடுத்துருக்குறோம். 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர். மில்க் பவுடர் வந்து நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அமுல், நெஸ்லே எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு நெய் தேவைப்படும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேனில் வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வறுவட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தோல் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தோலை வந்து நம்ம எடுத்துடணும். இந்த சூட்டுக்கே வந்து இந்த பேனோட சூட்டுக்கே அப்படியே வந்து வறுவிட ஆரம்பிக்கும். இன்னுமே நல்லா ஃப்ரை ஆகிடும். வேர்க்கடலையோட தோலை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும். இதை வந்து நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இது கட்டி கட்டியாக இருக்கிறத வந்து எடுத்து விட்டுருங்க. நம்ம உதுத்து விட்டுட்டோம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இதிலிருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கரையட்டும். இது வந்து கம்பி பதத்துக்கு நம்ம முன்னாடியே வந்து அதாவது அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கம்பிப்பதம் அளவுக்கு வந்துருச்சு. நல்லா நுர வர ஆரம்பிக்குது. இந்த கம்பிப்பதம் கரெக்டு. இப்போ நம்ம வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மில்க் பவுடரும் வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை எடுக்காமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பானோட இது வந்து தெரியும். அதாவது பொங்கி வர மாதிரி இருக்கும். இது கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பவுலில் பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா செட் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு 10 to 15 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான வேர்க்கடலை பேடா ரெடி. வேர்க்கடலை பேடா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. இந்த உலகம் நிற்கும் வரை நெடுங்காலம் நிற்க வல்ல புகழ் தரும் செயல்களை செய்தால் வானுலகம் கூட தேவர்களை போற்றாது அந்த புகழாளனையே விரும்பி போற்றும்.